நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவில் பட்டப்பகலில் கொல்லப்பட்ட இந்திய இளைஞர். பிரித்தானியாவில் வன்முறை குழு ஒன்றால் பட்டப்பகலில் இந்திய இளைஞர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். மேற்கு மிட்லாண்ட்ஸ் பகுதியில் குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழு ஒன்றினால் இளைஞர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். இந்த கொலை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நோவேயில் போக்குவரத்து பாதிப்பு. நோவே போக்குவரத்து சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு காரணமாக ட்ரான்லாக்கில் உள்ள முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் வானிலை சிக்கல்கள் காரணமாக ஸ்ட்ரான் மற்றும் ஆப்டால் இடையே டாவ்ரே பாதை மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் பாடசாலைகளில் அறிமுகமாகும் புதிய சட்டம். சுவிஸ் பாடசாலைகளில் தண்டனைகள் அற்ற கற்பித்தல் என்ற வகையிலான சட்டம் அறிமுகம் செய்யப்படவுள்ளது. அமைச்சரவையினால் இந்த சட்டம் குறித்த பிரேரணை முன்மொழியப்பட்டுள்ளது. சிவில் சட்டத்தில் இந்த சரத்தையும் உள்ளடக்குமாறு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. வேக்னர் மரணத்தின் பின்னணியில் புட்டின். விமானத்தில் வெடிகுண்டு இருந்ததாக தகவல். வேக்னர் கூலிப்படை தலைவரின் மரணத்தின் பின்னணியிலும் புட்டின் இருக்கக்கூடும் என்று செய்திகள் வெளியாகி வருகின்றன. நேற்று ரஷ்யாவில் விபத்துக்குள்ளான விமானம் ஒன்றில் வேக்னர் கூலிப்படை தலைவரும் அவரது தளபதியும் இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அவர் பயணித்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சில செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் பிரிகோஜின் பயணித்த விமானம் புறப்படுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பு அந்த விமானத்தில் விலை உயர்ந்த ஆயின் அடங்கிய பார்சல் ஒன்று ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த பார்சலுக்குள் வெடிகுண்டு இருந்திருக்கலாம் என்றும் தற்போது சந்தேகமாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் மின்சாரம் மற்றும் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஜெர்மனியில் மின்சாரம் மற்றும் எரிவாயு விலைகள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் குறையும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. மின்சாரத்துக்கான விலைகள் சராசரியாக 18% எரிவாயு விலை 28% குறைக்கப்பட வேண்டும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தீவிரமடையும் பயங்கரவாத அச்சுறுத்தல். சிரியாவில் உளவு பார்க்கும் டென்மார்க். சிரியாவில் டென்மார்க்குக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அரசு பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடையதாக சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவரால் கொண்டுவரப்பட்ட தனித்துவமான வழக்கு தொடர்பில் டென்மார்க்கின் உளவு அமைப்புகள் இன்று விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. பிரான்சில் முக்கிய ஆவணங்கள் திருட்டு. பிரான்ஸ் நகரசபையில் முக்கியமான ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளன. இணையதளத்தினை ஹேக் செய்து இந்த தகவல்கள் திருடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு குறித்த நகரசபையின் இணையதளம் ஹேக் செய்யப்பட்டதாகவும் அதில் பதிவேற்றப்பட்டிருந்த சில முக்கிய தரவுகள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இணையதள குற்றங்களை கண்காணிக்கும் அதிகாரிகளான சைபர் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உலக சந்தையில் அதிகரித்துள்ள கச்சா எண்ணெய் விலை. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 84.80 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. டபிள்யூடிஓ கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 85.25 டாலர்களாக பதிவாகியுள்ளது. ஸ்வீடன் டாக்ஸி வேலை நிறுத்தம் ஒத்திவைப்பு. ஸ்வீடன் டாக்ஸி வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடனின் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்கம் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான சம்பளம் தொடர்பாக தொழில்துறை நடவடிக்கையினை ஒத்திவைத்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.